அம்மா அம்மா, நம்ம கிராமத்துல பாசவத்துக்கு கால்வாய் வச்சிருக்காங்கல்ல, அதை நீதான் திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இத உனக்கு செய்யற மரியாதையா அவங்க நினைக்கிறாங்க. அம்மா நீங்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தாய் மாதிரி. இந்த நல்ல காரியத்தை நீங்க தான் செஞ்சு வைக்கணும். என்னம்மா இவ்வளவு கேட்கறாங்க? சரின்னு சொல்லுமா? சொல்லுமா? மாளிகை தந்தாருமா? தண்ணி இருக்க போறா போல இருக்கு.
பதக்கில வர வேண்டிய ராணிங்கள்லாம் நடந்து வரலாமா? ஏன் பார்வதி பித்தளை கூடமாயிரு, இடுப்புல இருக்கும் போது பொண்ணா வருவே எப்படி? நல்லா விளக்கிக்குங்க. சில பேருக்கு என்ன விளக்குனாலும் நாரத்தான் செய்யும், அதுக்கு என்ன பண்றது? மனசு சுத்தமா இருந்தா தான் வாய் நாத்தம் போகும். போலாம். புது மருமகளுக்கு பேச்சு பிடிக்கல போல இருக்கு. நான் கொடுத்த தானே சொன்னேன், இதுவே தங்கமா இருந்தா இன்னும் எப்படி பளபளக்கும். தங்கம்மா? ஐயோ, நீ இருக்கிற ஊர்ல அதெல்லாம் யாரு வச்சுக்க முடியும்? உனக்கு பயந்தே யாரும் தங்கம்மா பொண்ணுச்சாமின்னு பேரு கூட வச்சுக்கிறது இல்லையே. யார் சொன்னது? இல்லன்னு உன் பக்கத்துல நிக்குது, அது பேரு கூட லட்சுமி தானே. அதுல தங்கம், வெள்ளி, பயிரம், வைரூரியம் என்ன இருக்குது? வாங்க கணேரமாவது. உடுக்கடிச்சா பிசாசு கூட ஓடும், இதுக்கு என்ன அடி? ஓடாதே நீ வா. என்ன இருந்தாலும் நீ இப்படி குத்துனா போல பேசிருக்க கூடாது. யாருக்கா இவரு? இவர் என்ன இவரு? குட்டி சேவத்துக்கெல்லாம் இவருன்னு மரியாதை. ஊர்ல உள்ளவங்க நிலமெல்லாம் இவங்கிட்ட தான் அடமான இருக்கு. பட்டிக்கடை நடத்துறோம் லட்சுமி. சாக்கடை நம்ம ஊர் எல்லையில ஓடல, இவன் மனசுலதான் ஓடு. நல்லா இருக்கு நீங்க சொல்றது. காலையிலேயே நான் உங்க கூட வந்துட்டேன். வீட்டுல வேலை செய்யறாரு, சாப்பாடு கொண்டு வருகிறாரு. கழுத, நீ பக்கத்துல இருக்கும் போது சாப்பாடு எதுக்கு? சரி சரி சாப்பிடுங்க. இனிமே நீ எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாது. கல்யாணம் ஒரு வருஷத்துக்காவது பொஞ்சாதி ஜிலு ஜிலுன்னு இருந்தாதானே அப்புறம் நமக்கும் ஜிலு ஜிலுன்னு இருக்கும். கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன், யாராவது பாக்க போறாங்க. பெரிய லொல்லுடா, வீட்டுல இருந்த அம்மா லொல்லு, வெளியே வந்தா வேடிக்கை பாக்குறவங்க லொல்லு, இன்னும் கொஞ்ச நாள் போனா குழந்தைங்க லொல்லு. ஏ, உங்களுக்கு குழந்தை பிடிக்காதா? யார் சொன்ன? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, நமக்கு ஒரே சமயத்துல மூணு குழந்தை பிறக்க போது ஒரே தட்டு. மூணு பசங்கள் பெரியவராகி நீங்களே பிடிச்சுக்கிறீங்க. ஊரா காலத்தாண்டா பிடிக்க கூடாது, உதவாக்கற. ஆனா வாய் வா வலியா. நீ என்ன வைத்தியனா? சும்மா கேட்டேன். நான் சும்மா கேட்டேன், புரிஞ்சா புடி. என்ன உட்காரவே முடியலையா உன்னால? உடம்பே வலியா என்ன? ஆமா, என்ன வீக்கம் கண்டிருக்கு? எனக்கா? அடப்பாவி, அவனுக்கு வீங்கணும். என்னென்ன உளறீங்க? அடி, புள்ள இல்லன்னு அவ கர்ப்பம் ஆகணும்னு நான் ஆச மரத்தை சுட்டுக்கிட்டு இருக்கட்டா. இத வர சிங்காரம் போன மாசம் பார்வதி பாந்தி எடுத்தா, அதுல இருந்து சீக்கிரம் உண்டாயிடுவான்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? என்னமோ நீ உண்டாகிற மாதிரி சொல்றிய. அவன் என் பக்திய பாத்துட்டு நான் திடுக்குன்னு பெப்பேன்னு அவனே சொல்லிருக்காடா. திடுக்குன்னு பெக்கறது எல்லாம் புராணத்துல தேவராகதான் முடியும். அட பூதேவி, அவளும் தேவர்தான்டா, அவங்க அப்பை கற்பையா தேவை. பெப்பா பாரு. என்னங்க பாத்தீங்களா? பாத்தியாரா? நான் சொன்னேன் திடுக்குன்னு. பார்வதி,
அண்ணே உங்க கனவு நிறைவேறி போச்சு. அண்ணி பாவி கோபடி இடிச்சாலே சேர்த்து வச்சு செலவு மாறிடும். என்னங்க இது பூர்வ ஜென்ம புண்ணியங்க. இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குதுடா சுப்பாவா. பத்தியா இருந்து பத்தியம் இருந்து வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டி வழியில இருக்கிற மயில்கள் எல்லாம் சாமியா நடத்தி கும்பிட்டு அடாத என்ன நிக்காத சாய் சாயிரதா. நாயா சாயனா? நீ தாய். தாயா? என்ன தாய்? நீதான் திடுக்குன்னு பெப்பேன்னு சொன்னிய சோந்துகிட்டு வந்திருக்கிறிய. ஒருத்தரி பாய வயிற்றுல இருக்கிறது ஆனா பொண்ணா? பொட்டளம். பொட்டளம் இதுக்கா இந்த ஆட்டம்? பின்ன உங்களுக்கு வாக்கப்பட்டு நீ எதையாவது வயிற்றுல கட்டிக்கிட்டு தான் வந்து தாயின்னு நிக்கணும். அந்த பாக்கியம் இந்த ஜென்மத்துல எனக்கு. அது கிடக்கட்டுங்க. நம்ம மாணிக்கண்ணனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கீங்க. ஆமா ஆம்பளை பிள்ளை. ஆமா எல்லாரும் பாயசம் வைக்கலான்னு பருப்பு வெள்ளம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வையி 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 பார்வதி, அரசவரத்தை சித்தி நமக்கு தான் உள்ள வர காட்டாலும் அடுத்தவங்க பிள்ளைய கொண்டாடா நமக்கு புண்ணியாட்டி. ஆமாங்க. எல்லாரும் நல்லா பந்து போட்டு ஓடியா புறா. மாணிக்கம் மாணிக்கம் ஐயோ என்ன பண்ற? நல்ல நான் எப்படி அட்டி கொடுக்கறேன்? உனக்கு வேணுமா? நான் வாங்கிச்ச யோ கழிய வரும் மாப்பிள்ள வயாங்க. உள்ள மாத்திரம் நான் உண்ணுது என்னெல்லாம் உண்ணுது இல்ல. ஐயோ என்னெல்லாம் இப்படி அள்ளி கொடுக்கிறாரு? இதை கேட்கறதுக்கு யாரு இல்லையா? பொண்ணமா பொண்ணமா பொண்ணமா. என்னையா? உன் மாறி நிறுத்து. அவன் எல்லா நெல்லையும் தானம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டுவேன். அதுல என்ன தப்பு? அவன் நிலத்துல விளைஞ்சு நல்ல தானே தானம் கொடுக்கறான். அவனுக்கு பய பறந்திருக்கான். அந்த சந்தோஷத்துல வாரி வாரி கொடுக்கறான். அவன் பங்க எல்லாத்தையும் கொடுக்கட்டும். வேண்டாம் இல்ல பொன்னம்மா, என் பங்கு சேர்த்து இல்ல கொடுக்கறான். உன் பங்கா என்ன சொல்றான்? இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டா எப்படி பொன்னம்மா? உன் நிலத்து விளைச்சல்ல நாலுல மூணு பங்கு என்னது இல்ல? மூணு பங்கு ஒண்ணுதான். ஆமா ஏன் போய் சொல்றேன்? மூணு பங்கு எங்களுது, ஒரு பங்கு தான் ஒண்ணுது. என்ன உங்ககிட்ட என்ன பேச்சு? பஞ்சாயத்துல பேசிக்க. அங்க வாங்க ஒரு கை பாக்கிற. இந்த அம்மாவுக்கு சந்தேகமான இடத்தை பத்திரத்திலிருந்து படிச்சு காட்டியா? அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா சமயத்துல பணத்தை கொடுத்து உதவுறது நான் தான் நான் சொல்ல மாட்டேன். பரமசிவன் சொல்லுவான். என்ன பரமசிவன்? கேட்கறாங்க சொல்லுவையா? பாச வந்தாங்க. ஆனா கொடுத்த பணத்தை கொடுமைப்படுத்தி திருப்பி வாங்கிடுவாருங்க. அதை யாரு உங்ககிட்ட கேட்டது? சரியா? நான் உங்களிடம் வாங்கிய அசல் தொகை ரூபாய் 1000 திருப்பி கொடுக்கும் வரையில் எனது நிலத்தில் விளையும் மகசூலில் இருந்து 1/3 பங்கை வட்டியாக கொடுக்கிறேன். கேட்டீங்களா? பொன்னம்மா சத்தியமா சொல்லு, இது உன் கைரேகை இல்ல? கைரேகை என்னதான்? ஆனா பக்கத்துல என்ன தில்லு முள்ளு பண்ணிருக்க யாருக்கு தெரியும்? எனக்கு வார்த்தை ஒண்ணுதாயா தெரியும்? நீ எனக்கு சொல்லல வாங்கின பணத்துக்கு வட்டியா விளைச்சல்ல இருந்து 4 பங்கு கொடுத்துட்டு? இந்த வயசுல இப்படி போய் சொன்னா எப்படிமா? ஐயா பெரியவங்களே, இந்த அம்மா வயசை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லல. பணம்னு கேட்டான், இந்தா நீ எடுத்து கொடுத்தேன். யார் சொல்றத நம்புறது, என்ன முடிவெடுக்கிறது நீங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனா ஒண்ணு சொல்றேன், என் பக்கம் தீர்ப்பு வழங்கல நான் கோர்ட்டுக்கே போயிடுவேன். ஆமா கோர்ட்டா? இவங்களை எல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? அவங்க அவங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க சொல்றதான் முடிவா ஒத்துக்கணும். பத்திரத்துல உள்ளபடி கொடுத்துட வேண்டியதா? என்ன சொல்றீங்க? கொடுத்துட வேண்டியதா? நீங்க என்ன சொல்றீங்க? கொடுத்துட வேண்டியதா? அவனுக்கு கொடுக்காத. ஏன்? நேற்று கடலுக்கா வாங்கி தர சொன்னேன், அவன் வாங்கி தரல. போனா போகுது பாவம். சரி குடு. என்னடா இது? என் பங்க இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ள தான தர்மம் பண்ண ஆரம்பிச்சீங்க. கொட்டாதீங்க. அப்ப 8 பாஞ்சானா பாயம் 16 பாயம் போல் இருக்க. சுட்டி பயிர இதுல பெரும் பங்கு என்னதுடா? உனக்கு எப்படி பங்கு இருக்கு? உழுதியா? ஆஹா, எனக்கு எப்படி பங்குன்னு உங்க அப்பா கிட்ட போய் கேளு, அவன் சொல்லுவான். இங்க வாயே, இங்க வாயே. நீ குறும்புக்கார, நான் வர மாட்டேன். மாமா
ஏமா இங்க வாயே. என்ன நீ ஒரு திருட? என்ன சொன்ன? ஆமா நீ ஒரு திருட. இன்னொரு தடவை அப்படி சொன்ன நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுறேன். ஆமா அத்தே ராஜு பாருங்க குறும்பு பண்ணிட்டு இருக்கா. நாங்க நினைச்சுக்கிட்ட தானே நல்லா பண்ணட்டும். உன் பேர என் கொடைய உடைச்சு விட்டான். இதனுடைய வேலைய உன் கரக்கரை எழுதத்தான் போறேன். சரியான குட்டி சாத்தா நீ குட்டி சாத்தா உங்க அப்பா குட்டி சாத்தா பல்ல உடைப்பேன். ஆறுவது சினம் இயல்வது கரவேல் விளக்கேல். லட்சுமி சொன்னபடியே ராஜுவை பள்ளிக்கூடத்து கூட்டிட்டு வந்துட்டியே. பாத்தியாரியா பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் குழந்தைங்களுக்கு நல்ல குணம் வரும்னு சொல்றாங்க. நீங்க தான் இவனை எப்படியாவது தெரித்து நல்லவனாக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத லட்சுமி, எங்கிட்ட விட்டுட்டல பாரு ரெண்டே நாள்ல அவனை சரி பண்ணிடுறேன். அது உங்களால முடியாதுங்க, இது சரியான குட்டிச்சாத்தம். இவன் என்ன இவனை விட பெரிய பெரிய குட்டிச்சாத்தான எல்லாம் நான் படிய வச்சிருக்கேன் பாரு. ஒரு வாரம் கழிச்சு பயம் எப்படி மாறி இருக்கான்னு. இலை அந்த பசங்களோட போய் உட்கார்றா. ஒழுங்கா இல்ல உத பிச்சு போடுவேன் பிச்சு போ. பாத்தியாரையா ராஜு ரொம்ப சின்ன பிள்ளை, அவன் அதிகமா அடிக்காம அடிச்சா தாமா பயம் உருப்பிடுவான். இந்த வயசுல ஏ வாத்தியாரு கிட்ட நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? நீ கவலைப்படாம போமா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சிரிக்கிறாரு, நல்லதுக்கே இல்ல. என்னடா அப்படி பாக்குற? போய் பசங்களோட உட்கார்ந்து படி போற. டேய் நிறுத்துற போடா இடத்துக்கு. டேய் இதுக்கு பேரு தான் எல்லாம் தெரியுமா? பார்வதி சொன்ன மாதிரி சரியான குட்டிச்சாத்தான் தான். எல நீ மட்டும் ஒழுங்கா படிக்கல, உன்னை தோப்பு கர்ணம் போட வைப்பேன். நீங்க ஒழுங்கா சொல்லி தரல, உங்களை தோப்பு கர்ணம் போட வைப்பேன். என்னடா சொல்ல, என்னையே சோப்பு கரணம் போட வைப்பியா? ஒன்ன ராத்திரி பூரா நீ இப்படியே இரு. எவ்வளவு தைரியம் இருந்தா பாத்தியார கல்லால் அடிப்ப. லட்சுமி இவனு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காத, கொடுத்த அப்புறம் என்ன கேட்ட கோவரும் பாத்துட்டான். வயிறு வெடிக்க போகுது. என்ன நடக்காது, உன்னை அவுட்டு விட மாட்டேன், உனக்கு சோறும் போட மாட்டேன். நீ போடலன்னா போ, எங்க அம்மா போடும், உங்க அம்மா போடும். லட்சுமி தப்பி தவறி உனக்கு சோறு போட்டா அவனை கட்டி போட்ட மாதிரி உன்னையும் கட்டி போட்டுருவேன். ஆமா அம்மா போடுவாளா? அம்மா போயிடுவாங்க. அம்மா அம்மா பாட்டி போயிடுச்சு, பசிக்குது, சீக்கிரமா கொண்டுடுவா. Thank you.
சாப்பிட்டு என் காலில் இருந்து சாப்பிடுறேன். நீ இப்பா இருக்குல்ல? ஆமா, உன் பேர் என்ன? ராஜு. எனக்கு தாயே, நான் தடுமாட்டேன். சரி, தர வேண்டாம். உன் பேர் என்ன? ராணி. ராணி, அதோ படுத்துட்டு பாரு. ஐயோ, கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் இல்லைங்க, ஏன் இப்படி புள்ளை போட்டு வரட்டேன்? புள்ளைய இது கூட்டி சாத்தா. பாவம், சின்ன குழந்தை, வாய் கட்டத புடிக்கிட்டு ஓடா. கோட்டா கொண்டாடங்க, கொண்டாடா. ஒரு விஷயம் பேசணும். என்ன பண்ணமா? என்ன விஷயம் நாகலிங்கம்? உனக்குதான் தெரியுமே, அறுவடைக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குது. வீட்டுல இருந்த நெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரு மூட்டை நெல்லு கூட உங்ககிட்ட தொடர்ந்து என்ன? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. உடனே நாகலிங்க ஞாபகம் வந்துடு. நான் தான் ஒருத்தர் இருக்கிறேன் ஊர்ல, எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு. அதான் அழியே முடிஞ்சிடுவாங்க பொருள். தெரியாம தான் கேட்கிறேன், இதுவரைக்கும் வாங்குறேன். அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? அதான் அறுவடை செய்யற தானியத்துல முக்கா பங்கு வாங்கிக்கிறியே. பொன்னம்மா, அது நான் கொடுத்த பணத்துக்கு வட்டி அசல் அப்படியே இருக்குதே, அதை எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தைங்க எல்லாம் பட்டியா கிடக்குதுன்னு தான் மறுபடியும் உங்ககிட்டயே கேட்க வந்தேன். இப்படி சொல்லி சொல்லி நல்ல மனச உரிக்கிறீங்க. சரி சரி, அடகு வைக்க என்ன கொண்டு வந்திருக்க? அடகு வைக்கவா? நாகலிங்கா, என் வார்த்தை ஒண்ணு போறாது. அதுக்கு இல்ல பொண்ணம்மா, ஒருபடி அறப்படினா உன் வார்த்தை கூட தேவையில்லை. நீ கேக்குறது ஒரு மூட்டையாச்சே. உனக்கே தெரியும் என் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்னு. இதுல போய் வார்த்தை கிருத்தனா? இத பாரு, என் ஒரே பொண்ணு, காயிலாத பொண்ணு, அதோட பிற்காலத்துக்கு ரெண்டு சாமி சேர்த்து வைக்க வேண்டாம். ஆமா, உன் மருமகன் நகையெல்லாம் இருக்குமே. ஜாக்கிரத, இன்னொரு தடவை என் மருமகன் நகையை பத்தி பேசாத. சரி பேசல, வீட்டுல பாத்திரம் பண்ண இருக்குமே, அதை கொடு. பாத்திரமா? குடுக்கறேன். ஏ ராஜி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி பாத்திரம் எல்லாம் கொண்டாந்து இந்த ஒரு தோலையில போடு. பாத்திரம் எதுக்கு பாட்டி? என் கையாலேயே போடுறேன். ராஜி போயா, சும்மா. நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். இது என் தட்டு, நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். அம்மா, அவனுக்கு நம்ம வீட்டு பாத்திரம் எல்லாம் வேணுமா? அப்பதான் அரிசி கொடுப்பானோ. ராஜி, கொடுத்துடுப்பா. நான் கொடுக்க மாட்டேன், இது என் தட்டு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நான் கொடுக்க மாட்டேன். சரி, நீ கொடுக்க வேண்டாம். நம்ம இந்த பாத்திரம் எல்லாம் கொடுக்கலன்னா நாகலிங்க நமக்கு அரிசி கொடுக்க மாட்டான். அப்போ நீ, ராமு, அப்பா, பாட்டி எல்லாரும் பட்டினியா இருக்கணும். நீ கூட வாமா. அப்படின்னா வேண்டாம், அவனுக்கே கொடுத்துரு. சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். நேரம் ஆயிடுச்சுன்னு போவங்களா? பிறகு கொஞ்சம் ஈரமா இருந்தது, அதை பத்த வச்சு சமையல் செய்யறதுக்குள்ள. ஏன் போய் சொல்ற? வீட்டுலதான் ஒரு மணி அரிசி இல்லையே, நீ எப்படி சமைச்சிருப்ப? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துட்டு வந்துருக்கீங்க? இல்லங்க, ஆண்ட வந்த நிலைமைக்கு நம்மள கொண்டு போகல. குடி சீக்கிரம் கொண்டு போயிடுவாங்கறியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, சாப்பிடுங்க. என்ன சோறு சட்டியில வர ஆரம்பிச்சிருச்சு? மாத்திரமெல்லாம் எங்க? நாகரிக வீட்டுலயா? என்னங்க, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? நமக்கு சொந்தமா கொஞ்சம் தரிசு பூமி இருக்கு, அதை கொத்தி உழுது விளைச்சல் நிலமாக்கினா என்ன? உனக்கு எல்லாம் பைத்தியமா? அது ஒரே கட்டம் தர, கொத்துனா பாறாங்கல்லாம் தான் வரும். முயற்சி பண்ணிதான் பாப்போமே.
இதெல்லாம் விட்டு ஒரு நல்ல மாடா வாங்கிக்கிறோம். Thank you.
கொஞ்சம் மனச இறங்க விடணும். அப்பப்போ அங்க என்ன சேர்த்து வச்ச சொத்தா போயிட போகுது. கூட பிறந்த உடம்பு தானே, கொஞ்சம் உத்து கொடுத்தா என்ன கேஜா போயிடும். அட பாவி, ஒன்னாள் வெயில போட. பார்வதி என்ன வார்த்தை சொன்ன? பாத்திரம் பெண்ணுங்களுக்கு அடமானம் பிடிக்கிற, ஒன்னையுமே அடமானம் பிடிக்கிற. பார்வதி வார்த்தை இன்னமே நின்ன வாயால பேச மாட்டேன். சுலபமா கேட்டுட்டே உத்து கொடுக்கணும். நீ ஒரு பொண்ணை பத்தவன் தானே, ஏறங்க குடிசையில தாயா கதவு இல்ல, அவங்க மாமத்துக்குமா கதவு இல்ல. மரியாதை கெட்டு போகும். என்ன சொன்ன? இந்த நிக்கிற செக் உலக்க பரவசிவோம். நீங்க உலக்க இல்லீங்க, உலக்க இல்லீங்க, உலக்க இல்லைங்கிற நிலை தெரியுங்க. சரிங்க, நீங்க போங்க. ரெண்டி அவன் போற போக்க பாத்தியா, உதவன கைய போய் உலக்கன்றிய. இவன் ஒரு மனுஷன். என்னது இதோ பாருடி, அவன்கிட்ட கையேந்து நாம கடை வாங்கணும். அவன்கிட்ட போய் ஓவாய ஏன் குடுக்கறீங்க? என்ன வாயி, அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டா? உங்ககிட்ட கடை கேட்டானா? அதில்லையா, அவன் கேட்டதை நினைச்சா என் நெஞ்செல்லாம் துடிக்குது. நெஞ்சு துடிக்குதா? சீக்கிரம் சொல்லிடு, ஏன் நெஞ்சு துடிக்குது? லட்சுமி கிட்ட போய் பக்குவமா பேசி இந்த கொள்ளிவா பிசாசுக்கு தள்ளி விடணுமா? ஓ அவளையா? உங்ககிட்ட தானே சொன்ன, அவகிட்ட சொல்லலையே? ஐயா அவளை சொன்னா எனக்கு இல்லையா அது? அடி போடி, இது மாதிரி ஆயிரம் விஷயம் சொல்லி இருக்கான். காசு இருக்கிறது இப்படித்தான் கைய கால நீட்டுவான். இந்த காதல வாங்கி அந்த காதல விடணும். அப்போ எவனாவது உங்ககிட்ட வந்து ஓ சம்சாரத்தை கொஞ்சம் தள்ளி விடுன்னு கேட்டா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுடுவியா? ஏன் உன் பொண்டாட்டிங்கன்னு ஆடுறியே, அப்படித்தான் இருக்கும். அதத்தான் நானும் செஞ்சேன். என்ன தப்பு? ஐயோ என் பத்தினு தங்கமே. இப்படி நான் இருக்கிறத விட செத்து போயிருந்திருக்கலாம். இப்படி எல்லாம் பேசுறீங்க, என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம்? எங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்க பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு போதும். அப்பா என் பீடிய குடிப்பா. நம்ம குட்டைக்கு ஓட்டிட்டு போ, பாவம் நல்ல தண்ணியாவது குடிக்கட்டும். என் மாட்டுக்களை கொண்டுட்டு போயிடாத. ஏப்பா கொண்டு போக கூடாது,
இல்ல தெரியாமதான் கேக்குறேன். இந்த மாடுகளை வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? எப்படியும் நாளைக்கு பஞ்சாயத்துல உன் நிலத்தை எல்லாம் எனக்கு உரிமையாக்க போறாங்க. நல்லா இருக்க மாட்டேன் நாகலிங்கம், நல்லா இருக்க மாட்டேன். சின்ன சின்ன குழந்தைங்க அதுங்க வயிற்று அடிச்சிடாது. எனக்கு கையில்ல கையில்ல வெக்கா, அதுவும் இல்ல. பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடக்குது. நீ பொண்டாட்டி கையால நல்லா தென்னுகிட்டு உடம்பா வளர்த்து வச்சிருக்கிற மானம் கட்ட குழப்பு. நாகலிங்கம் மரியாதையா பேசு. உனக்கு என்னப்பா மரியாதை வேண்டி இருக்கு? இங்க பாரு, நம்ம ஊர் இல்ல ஆலமரம் இருக்குல்ல, அது கடியில போய் உட்கார்ந்துட்டு கைய நீட்டி. ஓஹோ, உனக்குதான் கை இல்லையே. இந்த போர்வை மிரிச்சு உட்கார்ந்து பிச்சைடு. போறவன் வரவெல்லாம் நாலு காசு போடுவான், அதுல வாழ்க்கை நடத்தினா இப்ப இருக்கு பொண்டாட்டி தெய்வில. அத விட கௌரவமா இருக்கு. மறந்தே போயிட்டேனே. என்ன அழகு, என்ன அழகு! எங்கன்னே பட்டுடு போல் இருக்க. ஐயோ வர அப்பா கிடைக்கலையா?
அம்மா அப்பா எங்க போயிட்டாருமா? நீ எல்லாடமா, நான் உன்ன காப்பாத்துறேன். அம்மா அப்பாக்கு கை இல்லையே, பாவம், யாருமா சாப்பாடு ஊட்டி நம்பிதான் ஒண்ணு தாரி கட்டிக்கிறான், பாதியில விட்டுட்டு போயிட்டான்னா
ஒண்ணு சொத்தையாடு வச்சுட்டு போயிருக்கணும், இல்லன்னா உள்ளங்களை அவரு மறந்து ஒரு பாடு போயிருக்கணும். சரி விடு, போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம், ஏதோ பொழைச்சுக்கோன்னு சொல்லி கடவுள் உனக்கு அழகையாவது கொடுத்திருக்கிறாரு, அதையாவது பயன்படுத்திக்க. காப்பாற்ற வேண்டிய பிள்ளைங்க கடன் சொல்ல, ஏழ வயசு லட்சுமி நீ சரின்னு சொல்லு, உன் கஷ்டத்தை எல்லாம் நான் போக்கிடுறேன். ஏன் ராஜாத்தி மாதிரி வச்சுக்கிறேன் நாகலிங்கம், நாலு பேருக்கு தெரிய வேண்டாம்டா, காதும் காது வச்ச மாதிரி நகைச்சியமா வாழ்க்கை நடத்துவேன். நீ ஒரு மனுஷன் நினைச்சுதா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு உனக்கு இடம் கொடுத்தேன், இப்படி நாயா நடந்துக்குவன் தெரிஞ்சிருந்தா போயிங்க பாப்பறியா இல்லையா. இந்த நெஞ்செழுத்தம் உனக்கு இருந்ததுன்னா உன்னு சொல்றேன், நீயும் குழந்தைகளும் தெருவில் நிற்கலாம். நாலு ஏழு மச்சு வீட்டுல இருக்கிறத விட மானத்தோட நடுத்தருவில் வாழலாம். லட்சுமி யோசிச்சு பேசு. இதுக்கு ஏன் யோசிக்கணும், லட்சுமிக்கு நீ வேலை போடாது, எந்த ஜென்மத்திலேயே லட்சுமி நீ வாங்கவே முடியாது. ஒரு லட்சுமி பெண்டுகளுக்காக வாழலாம், இன்னொரு லட்சுமி அவ குடும்பத்துக்கு சோறு போடுதே இந்த புண்ணிய பூமி அதுக்காக வாழலாம். எந்த லட்சுமி நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ அவ உயிரோடு இல்லை, அவ புருஷ போன போதே செத்துட்டா.
அம்மா ராஜு
என் தாலியை நீ திருப்பி கொடுத்துட்டேன், என் தாலியை நீ திருப்பி கொடுத்துட்டேன்.
ஐயோ ஐயோ லட்சுமி, அவன் திரும்பி வரமாட்டான். உன் குழந்தைங்க தாகாம இருக்கத்தா தேவியே உன்னை எங்க அனுப்பிச்சிருக்கா. என் குழந்தைங்க தர மாட்டாங்க. தேவிய மாங்கல்யத்தை திருப்பி கொடுத்துட்டான். என் குழந்தைங்களையும் அவளே காப்பாற்றிடுவான். லட்சுமி, நீ சொன்னது அத்தனை உண்மை. தேவி உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், மாங்கல்யம், குழந்தைங்க எல்லாம் என் மூலமா. அதாவது ஸ்ரீமா நாகலிங்கத்தின் மூலமா. என்ன ராமு, இந்த வருஷம் விளைச்சல் பிரமாதம். சௌக்கியமா இருக்கிறியா? மகசூண்ட எனக்கு சேர வேண்டியதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருக்கியா? எல்லாம் அங்க கொட்டு வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு போ. எங்க? அங்கதான். ஏய் வாங்கடா. கொஞ்சம் அப்படி நகர்ந்துக்கிறியாப்பா, இது எனக்கு சேர வேண்டிய பங்கு, எடுத்துட்டு போனோம். முதல்ல கணக்க காட்டு, அப்புறம் எடுத்துட்டு போறத பத்தி யோசிக்கலாம். கணக்கு காட்டணுமா? டேய் ராஜு, உனக்கெல்லாம் கணக்கு காட்டக்கூடிய அளவு எத்தனை வந்துடுச்சானா? பெரியவருக்கு கணக்கு காட்டணுமா? சின்ன பையா, உங்க அப்பரே என்கிட்ட கணக்கு கேட்டது இல்லடா. அப்பன் கேட்காத கணக்க மகன் தான் கேட்பான். கேளு கேளு சோதா பச்சங்களா, தம்பி ராஜுவுக்கு கணக்கு வேணுமா? எடுத்து காட்டு. பாவீங்களா நாகலிங்கம், இத்தனை வருஷமா ஒவ்வொரு அறுவடைக்கும் வளைஞ்சதெல்லாம் ஏதோ இந்த தடவை புள்ள கணக்கு விவரம் கேட்டான்னு துப்பாக்கி வச்சு மாட்டு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நல்லப்பா, மாறிட்டு போ, எல்லாத்தையும் மாறிட்டு போ. ஐயோ கோவிச்சுக்காது லட்சுமி, இந்த அறிவு கட்டவன கணக்க காட்டுறானா துப்பாக்கிய காட்டுறா? என்ன அவன ஒருபடி தள்ளி எடுத்துட்டு போவோம். நீதான் எல்லாம் நல்ல தெரிஞ்ச புள்ளி, எடுத்து கட்டுக்கடா. நாம பாடுபட்டு உண்டாக்குற பொருளுக்கு நம்ம கண்ணு முன்னாலே இன்னொருத்த எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டேன். எனக்கு படிக்க தெரியாதப்பா. முத்து நீயாவது படி, யாராவது படிக்கலண்ணா.
வந்தீங்களா? இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில வாங்க. ஏக்கப்புறம் கோலி, கில்லித்தாண்டு, சேவல் சண்டை, பொண்ணுங்க தண்ணி குடத்தை கல்லால உடைக்கிறது, இதுதானே இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன புதுசா? ஏக்கப்புறம் தெரிஞ்சு காக்கறேன். புதுசா இல்ல, இதெல்லாம் கத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதோ அந்த புளிய மரத்துக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிட்டு நீ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நானும் தினம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன் ஒழிஞ்சுக்கணும்? என்ன பாக்க பயமா? பயமா? உன்கிட்ட எனக்கு என்ன பயம்? எனக்கு இதை தவிர ஒண்ணும் தெரியாது. நீ நிறைய படிச்சிருக்க, அதனால்தான் உன்னை பார்க்க கொஞ்சம் வெக்கம். அப்போ இன்னைக்கு மட்டும் எப்படி வந்தீங்க? வெக்கம் போயிடுச்சா? ஆமா போயிடுச்சு. இன்னைக்கு நாவல் கழுத்து பேட்டுக்கு வந்திருந்தா அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு எதையுமே படிக்க முடியல. இன்னும் ரெண்டே நாள்ல இருந்து அவன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு அத்தனையும் நான் படிக்கணும். ரெண்டே நாள்ல அவர் கணக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, அவன் எழுதி இருக்கிற கணக்கு எனக்கு மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல எந்த மடையனுக்குமே படிக்க தெரியல. 20 வருஷம் 1000 ரூபாய் அவன்கிட்ட கடன் வாங்கி 20 வருஷம் ஆச்சு. வருஷம் வருஷம் அவனுக்கு 3 பங்கு கொடுக்கணும், இன்னும் அவன் கணக்கு இல்ல. இது என்ன கணக்கு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தயவு செஞ்சு எனக்கு கத்துக் கொடு. வாங்க. இது உங்க பாட்டி நிலம், இது மேல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. முதல் வருஷம் வடைச்சல் இவ்வளவு. இந்த 3 பங்கு நாகலிங்கத்துக்கு வட்டியா கொடுத்திருக்கீங்க. இந்த பங்கு நீங்க வச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வட்டியா இவ்வளவும் போயிடுச்சு. ஒரு வருஷம் கஷ்டம் வந்து வளைச்சல் இல்லாம வட்டி கட்ட முடியாம இந்த நிலத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா கடன் வாங்கின 1000 ரூபாய் அசல் அப்படியே நின்னு போச்சு. இப்ப புரிஞ்சுதா? இது ஏதாவது என் தாய், இதை என்கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது. கிராமத்துல வட்டிக்கு கடன் வாங்கறது ஒரு சுழல் மாதிரி. இதுல எல்லா ஏழைகளும் மாட்டிக்குவாங்க, யாராலையும் தப்ப முடியாது. இதுவரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு வந்திருக்கு, இனிமேலும் இப்படிதான் நடக்கும். நடக்காது, நடக்க விடமாட்டேன். நாங்கள் இங்க எழுதின கணக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதை எங்க அம்மாவுக்கு சொல்றேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன். அவனை என்ன செய்யற பார். அயோக்கிய பயன், அந்த நாகலிங்கத்தோட திமுற அடக்காம விட மாட்டான். வாடுவான். அனாவசியமா எங்க அப்பாவை திட்டாத. சொப்பன ஜாக்கிரதையா இருக்கு. சொல், ஊர் சொந்த கொள்ளையடிக்கிற பையன், என்னைக்காவது ஒரு நாள் அவன் தலையை திருகி ஆத்துல எரிஞ்சவன். இவர் பெரிய பயில்வான், இவர் திருகிற வரைக்கும் எங்க கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும். ரணி, யாத்திரத்தை மூட்டாத மரியாதை அங்கிருந்து போயிடு. இது எங்க மரம், நிப்ப போறதாம் இல்ல. போறது போறது உங்க குடும்பத்துலதான். முதல்ல உங்க அப்பா போனாரு, அடுத்தது நீ போக போறாத்தா. சத்தியமா சொல்றேன், உன் மேல அடிக்கவே இல்லை. அது ஓடாளே ராணி குத்தாடி, அவன் மேல அடிச்சா உங்க மேல பண்ணிச்சு. கோச்சிக்காது அண்ணி. என்ன உளறீங்க? உளரல, பக்கத்து ஜோசி கிட்ட எங்க அம்மா குறிக்கிட்டாங்க, அடுத்த முகூர்த்தத்திலே உங்களுக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம். பொய்யா, வேணும் அந்த தலைப்பையவே எங்க அண்ணனே கேட்டு பாருங்க. குளிச்சுட்டு துணி கூட மாத்தாம ஓடி வர்றேன். கையை விடுங்க, நான் விட மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. அதான் ராஜு, ஐயோ நான் சொல்ல மாட்டேன், கை விடுங்க. சொல்லாச்சு, நான் விட மாட்டேன். அதான் உங்க தம்பி ராஜு. என் தம்பி ராஜு என்ன பண்ணா? அவர் சொன்னாரு. என்ன சொன்னா? ஐயோ என்ன, கை விடுங்க. சீக்கிரம் சொல்லு. அப்பதான் சொல்லுவேன். சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் உனக்கும் யாரு 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 கதவை தட்டுறது? யாரு? பாப்பா தாத்தா கதவை தட்ட. நீயா? என்ன பஞ்சு நிறைய பஞ்சு கொண்டாந்துருக்க, எடுத்துக்கிறியா? எங்க
ஒண்ணுதான் திருவிழியா? தொப்ப விட்டு உனக்கு இஷ்டம் இருந்தா எடுத்துக்க, இல்லாட்டி நான் வேற ஆளுகிட்ட போறேன். அப்படின்னா உள்ள வா, வைரம் கதவை தரேன். எவ்வளவு பணம் வேணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா கைக்கு ஒரு சோடி வளையல் வேணும், எனக்கு 25 ரூபா பணம் வேணும். ஒரு வண்டி பஞ்சிக்கு அவ்வளவுலாம் தாங்காதுப்ப. தாங்குற இடத்துக்கு போறேன். அட சொன்னு வச்சுட்டா இது தர்றேன். இந்த வளையில் எங்க அம்மா கைக்கு எவ்வளவு அழகா இருக்கும். சுத்தமான தங்கம் தானே? அசல் தங்கம் தான். வியாபாரத்துல தில்லுமுள்ளு செய்ய நான் ஒண்ணும் நாகலையே இல்ல. கலப்படம் தெரிஞ்சது. உன் துப்பாக்கியாரையே சுட்டு உன் குடம் விழுங்கிடு. அசல் தங்கம் தாப்பா. புறப்படு. 25 ரூபாய்க்கு என்னடா இது வேஷம்? சாமியார மாறிட்டியா? நான் சாமியார மாறேன். நானு ஒரு சாமியார பார்த்தேன். சாமியாரியா? நம்ம ஊர் ஆத்தங்கரை இருக்குல்ல, அங்க ஒரு அரச மரம் இருக்குல்ல, அது கடியில பார்த்தேன். நான் பார்க்கும் போது அவர் எப்படி இருந்தா தெரியுமா? 24 மணி நேரமும் இப்படியே நிஷ்டையில இருக்காராம். அவருக்கு தாடி சும்மா இவ்வளவு பெருசு. நம்ம பக்கத்துல போய் நின்ன அவர் அப்படியே கண்ணை மூச்சி என்ன பார்த்தாரு. அப்புறம் குழந்தை குழந்தைய உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நான் சொன்ன சாமி சாமி எனக்கு ஒண்ணு வேண்டாம், எங்க அம்மாவுக்கு 2 தங்க காப்பு கொடுங்கன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்க அப்படின்னு சொன்னாரு. நான் கண்ணை மூடிட்டேன். நீயும் கண்ணை மூடிக்கமா? நான் கண்ணை தொடர்ந்து சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. நான் அப்படித்தான் சாமியார்கிட்ட இருந்தேன். திறக்கவே கூடாது. எங்கம்மா இப்ப கண்ணை தர. தங்க காப்பு எதுக்கப்பா கேட்டேன் உங்க அப்பாவை பத்தி எல்லாம் கேட்டிருக்கணும் அவ எப்ப வருவாரு எங்க இருக்காரு அது நான் கேட்கணும்னு நினைச்சம்மா தங்க முடிச்சு பார்த்தேன் தொழில் சாமியார் மறைஞ்சிட்டேன் நான் அடுத்த தடவை பார்க்கும் போது கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன் நீ அவர்கிட்ட எது வேணாலும் கேளு என்ன வேணாலும் கேளு கொடுத்துருவாரு அம்மா அம்மா பாத்தியா தங்க காப்பும் கைக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. எந்த சாமியாரா காப்பு திடீர்னு வரவழைச்சு கொடுத்தாரு? ராமு ராமு என்னப்பா இது? உள்ள இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான், யார் சண்டைக்கு போற? என்ன தப்பு பண்ண? என்ன தப்பா அம்மா? இது திடீர்னு வரல, திருட்டு பணத்துல வந்தது. அம்மா நான் திருடுவேனா? என்னது என் புள்ள திருடனா? இல்ல மகன் யோசியம். அம்மா கைக்கு தந்த காப்ப கடையில இருந்து வாங்கிட்டு வந்து போட்டுறா. லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடாத, மரியாதையா லட்சுமி அம்மான்னு கூப்பிடு. கூப்பிடறேன்டா கூப்பிடறேன். அம்மா லட்சுமி லட்சுமி அண்ணா, உன் மகன் என் பங்குக்கு சேர வேண்டிய பருத்தி முட்டையெல்லாம் கடைசிட்டு போய் இருக்கிறான். அந்த திருட்டு காசுல வந்ததுதான் நீ போட்டு தந்த காப்பு. நீ தான் திருடன். எத்தனை வருஷமா எங்களை நீ கொள்ளையடிக்கிறேன்? இல்ல இவன் கைக்கு இருப்பு காப்பு போட்டு உள்ள தள்ளிடுவேன். அம்மா இந்த காப்பு நமக்கு வேண்டாம், கொடுத்துரு. அம்மா கொடுக்காதம்மா கொடுக்காத. எனக்கு வேண்டாண்டா இந்த காப்பு. நீ திருடி கொண்டு வந்த சாமியார் கொடுத்தாருன்னு பொய்யா சொல்றேன். விடா கையா. மரியாதையா விடுங்க ஐயா. விடா கையே.
சத்தம் சொத்து, தாத்தாவுக்கு சொத்து. சாமி, மகாலட்சுமி மண்ணில போடாத பாவம். உன் மகளுக்கு சீதாமோ உருவாதம் உருவத்தை மதம். இனிமே நான் தோட்டத்துல வேலை செய்ய மாட்டேன், காட்டுல வேலை செய்ய மாட்டேன், வயல வேலை செய்ய மாட்டேன். நான் உழைக்க கண்ட பயந்து தீன கருணாகரனே நடராஜா நீல நீல கண்டரே. என்னவோ நல்ல வந்தான் அவன் மனசுல ராண்டா பேயிருக்கு. மனுஷன் என்னவோ நல்ல வந்தான் அவன் மனசுல ராண்டா பேயிருக்கு. கோலம் அழகாத்தான் இருக்கு அவன் குணத்தில நாயின்பால் இருக்கு. கோலம் அழகாத்தான் இருக்கு குணத்தில நாயின்பால் இருக்கு. மனுஷன் என்னவோ நல்ல வந்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு. பார்வை ஒவ்வொன்றும் கழுகுகள் போலே, வார்த்தை ஒவ்வொன்றும் நரிகளை போலே. பார்வை ஒவ்வொன்றும் கழுகுகள் போலே, வார்த்தை ஒவ்வொன்றும் நரிகளை போலே. நல்ல மிருகமும் காட்டில் இருக்கு, கொடியது வீட்டில் இருக்கு. நேரமும் நல்லா நெருங்கிருப்போ எனக்கு நீ வேட்டை இருக்கு. நானா நீயா நாளை பார்ப்போம் போட்டார் ராஜா. மனுஷன் என்னவோ நல்ல வந்தா அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு. மாலை நேரத்தில் மன்மத தோஷம். எத்தனை நாடா சத்திர சோற்றில் வளர்த்தது இந்த உடம்பு. காடிய கட்டி தாடிய ஒட்டி நடக்குது உங்க பொழப்பு. நாளும் பேசும் யாகம் யோகம் யாவும் மோசம். மனுஷன் என்னவோ நல்ல வந்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு. சந்திக்க துணிந்து விட்டான். நியாயம் கேட்கும் காலம் நேரம் நாளை தோன்றும். மனுஷன் என்னவோ நல்லவன்தான் அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு. கோலம் அழகாத்தான் இருக்கு அவன் குணத்தில நாயின்பால் இருக்கு. கோலம் அழகாத்தான் இருக்கு
பார்த்தா நீ தான் குறுக்க வந்து நிக்கிறேன். இப்போ பசங்களா பாருங்களா, ஒரே அடி அந்த ஆத்தை தாண்டி போகுது பாரு. ஆத்தை தாண்டி போகணுமா? போச்சா? இந்த வளையல் எங்க அம்மாவது, இப்போ எங்க அப்பா. அந்த அப்பா இதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான். மரியாதையாத பெட்டிக்குள்ள பூட்டி வைக்க சொல். மறுபடியும் இந்த வளையல உன் கையில பார்த்தேன், இந்த வளையலோட சேர்த்து பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். இந்த மிரட்டெல்லாம் உங்க வீட்டை பொம்பளை கிட்ட வச்சுக்கொடு. மரியாதையா சொல்றேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். துண்ட கொடு, துண்ட குடுக்கல, முட்டி முட்டி தட்டி போடுவேன். நானும் ராமும் சேர்ந்து நல்ல தோசை சுட்டுமா, கொஞ்சம் சாப்பிடுமா. ராமு இவங்கிட்ட சொல்லப்பா, இவங்க கூட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. தோசை வேணாம், ஒண்ணும் வேணாம். அம்மா அம்மா, உனக்கு நாலு மருமகள் வந்தா கூட இவ்வளவு ருசியா தோசை சுட்டு கொடுக்க முடியாது, கொஞ்சம் சாப்பிடுமா. அம்மா 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 அம்மா, இவனை என் கையை விட சொல்லுடா. கொஞ்சம் தோசை அம்மா 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 அம்மா, பசியோட இருக்காதம்மா. இனிமே நான் எந்த பொண்ணுகிட்டையும் வம்புக்கு போக மாட்டேம்மா. கொஞ்சம் சாப்பிடுமா. அம்மா அம்மா அம்மா, தம்பி பாவம்மா, இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டான். இந்த தடவை மன்னிச்சிடுமா? ஆமா, இவன் பெரிய யோக்கிய. தம்பிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? கல்யாணமாக அது பொண்ணு கூட சுத்துறதோ கொஞ்சறதோ நல்லா இருக்கா? உனக்கே நல்லா இருக்கான்னு கேட்கறேன். நல்லா கேளுமா. இவனும் அந்த பவானி பொண்ணு சேர்ந்து அடிக்கிற கொட்டம், ரெண்டு பேரும் மாங்காய் மரத்து மேல ஏறதும் மாங்காய் பறிக்கிறதும், இவன் ஒரு பக்கம் கடி, அவ ஒரு பக்கம் கடி, ஐயோ ஒரே கடி. சாப்பிடுமா? அவரை பத்தி நீ என்னடா சொல்றது? ரெண்டு பேரும் உயிரை வாங்குறீங்க. ராஜு பாத்தியா பாத்தியா, உன்னாரு அம்மாவுக்கு எவ்வளவு மன கஷ்டம். மரியாதையா தோப்பு கண்ணம் போடும், அப்பதான் அம்மா சாப்பிடுவாங்க. அவரை தோப்பு கண்ணம் போட சொல்லிட்டு நீ என்ன வச்சிருக்கிற? அவங்கிட்ட சொல்லுவேன் நான் இப்போதுக்குதான் சமாதானம் ஆயிருக்கேன்னு. டேய் ராஜு கேட்டியா, அம்மா இப்போதுக்குதான் சமாதானம் ஆயிட்டாங்களா? உன்கிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டேன். நேத்து அந்த பொண்ணுகளுக்கு முன்னாடி உன்னை நான் கண்டிக்க விரும்பல, அதான் சும்மா இருந்தேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் தரக்குறைவா நடந்துக்காத. ஒரு பெண்ணோட மரியாதையை நீ குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிற. அதை மட்டும் என்னால சகிச்சுக்கவே முடியாது. நாளைக்கே உனக்கு ஒரு பொண்ணை பார்க்க போறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணா பாரு. உனக்கு எந்த பொண்ணு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பேசாம தூங்கு. மாது 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 மாது, மன்னவர் தம்பி மன்னவர் தம்பி, போது 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 போது, செத்தன போகுது செத்தன, வெள்ள கரட்டா வெள்ள கரட்டா, சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தான், தாயப்போ தாயப்போ தம்பன். Hey, 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 hey
சொல்லு சங்கீதம் பாடுது சமத்த பொண்ணு சிங்கார தோப்புக்கு மச்சான வர சொல்லு சங்கீதம் பாடுது சமத்த பொண்ணு கேட்டாதீங்க நானே கொண்டு வரேன்.
பசி தாங்க முடியல. இதனது பெரும் சோறு கொண்டாந்துருக்கேன். மோரங்க வர்ற வழியில உங்க தம்பி கூட்டிட்டாரு. எங்க இருக்காவ? எங்க அண்ணன் பந்தயம் கட்டிக்கிட்டு சேவன் சண்டை விடுறாரு. என்ன அவனே? பொண்ணு இந்த மாதிரி கஷ்டமான வேலை எல்லாம் செய்யக்கூடாது. கொண்ட பத்திரம்.
கோயில் என்று பாடுங்கடி. வாழை கண்டாட்டம் கையாலே கொஞ்சம் நெய்யை ஊற்று, ரெண்டு வண்டாட்டம் கொண்டாட வண்ட தீபம் ஏற்று.
என் மகன் கூட சண்டை போடுறீங்க? என்ன நடந்தது? அவன் என்ன தப்பு பண்ணா? லட்சுமி அம்மா, உங்க மக நாகரிக மக கையை பிடிச்சிருக்கான். நாங்க மட்டும் நாகரிகத்தை தடுக்கிற இந்த காவல்துறைய மரமே போயிருக்கும். அந்த பொண்ண கை பிடிச்சு எழுத்தியா? அவ பொய் சொல்றான். அவன் எதுக்காக பொய் சொல்லுறான்? இத பத்தி எனக்கு தெரியாதா? நீ நிச்சயமா செஞ்சிருப்பேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன நான் சொன்னேன்? ஒரு பொண்ணோட மரியாதையை குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிறதா தான் அத்தனை நான் சொன்னா இல்லையா? அதையும் மீறி இன்னைக்கு நானே சொல்லு போட்டேன். சொல்லுடா, பேச மாட்டேன். சொல்லுடா, காரணம் இல்லாம ஏன் ராஜீவ் போட்டு அடிக்கிற? இவன் மேல எந்த தப்பு இல்லை. அந்த ராணி தான் வலையில காட்டி காட்டி இவனை வம்பு கிழித்தான். ஆமா, அந்த ராணி தான் வலையில அவர் முகத்துக்கு நேரா காட்டி ஆத்திரத்தை உண்டாக்கினான். அத்த, அந்த வளையல் இவர் உங்களுக்கு கொடுத்தது. அதை போட்டுக்கிட்டு சும்மா ஓட ஓட நிறுத்தாதம்மா. என்ன உங்க வீட்டுக்குள்ள ரொம்ப யோசிய மாதிரி இதனை பத்தி தெரியாது? கிராமத்துல எந்த பொண்ணை வம்புக்கிட்டாம இருக்கிறான் பூர்த்தி சொல்றது இல்லன்னு மீசி எடுத்துக்கிறேன். நாகலிங்கம், அனாவசியமா என் வாய கலராத. அப்புறம் மீசி எடுக்க வேண்டியது வரும். ராஜபல் எங்க பத்தியா? சம்பந்தம் இல்லாம யாரையாவது பேசாத. உன் பொண்டாட்டி வாய அடக்கு. அனாவசியமா என் விஷயத்துல தலையடா. நல்லது, வேலையை பாரு. ஓட என்ன இருந்தாலும் இவ்வளவு பேருக்கு முன்னால வயசு பொண்ண கைய பிடிச்சு விடுத்தது தப்பு தான். ராஜு, நாகலிங்கத்தை மன்னிப்பு கேட்பா. ஆமா ராஜு, நாகலிங்கத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க. என்னையா? நொண்டி நாய் காலையா நான் விழுகணும். கண்ணு கழுத்தை தின்ன சொல்லுங்க. உன் மக போட்டிருக்கிற எங்க அம்மாவோட வளையல் மரியாதையா கழட்டி கொடுக்க சொல்றது இல்ல? அந்த வளையலோட சேர்த்து உன் பொண்ணையும் தூக்கிட்டு கொடுக்குறேன். வளையல் வேணுமா ராஜு? உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. இல்லன்னா வளையல தான், எதை கேட்டாலும் கொடுத்துடுவேன். இவன் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. ஐயா, அப்படி இல்ல சொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். அப்படி ஒண்ணும் செஞ்சாதீங்க ஐயா. இனிமே இவன் இங்க இருக்கக்கூடாது. இத நான் மட்டும் சொல்லல, ஊரே சொல்லு. ஏயாட்டமா இருக்கிறீங்க? சொல்லுங்க, உங்க வீட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்கல்ல? இன்னும் கிராமத்தில் விட்டு வைக்கலாமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. காது இனிமே என்ன தவறும் செய்ய மாட்டா. அவனை விட்டுடுங்க. வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் கிராமத்துக்கு வெளியே எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு எடுத்து கையேந்தி குறுக்கு குறுக்குன்னு குறுக்குறேன் உன்னே. ஏய் ஏஜமா,
அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை நடத்தலான்னு புளியம்பட்டி ஜமீன்தார்கிட்ட நான் சொன்னதா போய் சொல்லு. எனக்கு எதுக்குப்பா அதுக்குள்ள கல்யாணம்? அவனுக்கு கொண்டு விடுவேன். என்னப்பா ஒளிச்சு வைக்கிற? ஒண்ணுமில்ல, பொய் சொல்றேன், நானே பாக்குறேன். துப்பாக்கி, துப்பாக்கி உனக்கு எதுக்குறா துப்பாக்கி? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதே, உள்ள போ. இது தேவையில்லாதனால்தான் கேட்கிறேன். இதை வச்சு நீ என்ன செய்ய போறேன்? சுட்ட போறேன், அந்த துரோகி நாகலிங்கத்தை சுட்டு கொல்ல போறேன். துப்பாக்கி கீழே போறு. சீக்கிரம் போய் ஒரு கத்தி எடுத்துக்கலாம்,
தோல்ல பாஞ்சிருக்கிற குண்டெல்லாம் நோண்டி எடுக்கணும். சரிப்பா. ஐயோ, இப்ப என்ன பண்றது?
அம்மா ராஜுமா ராஜு இவ்வளவு நாள் எங்கையா போயிருந்த ஏன் வீட்டுக்கே வருதில்லை என்னப்பா இது புது வேஷம் வேஷம் இல்லம்மா புது பிறவி புது பிறவியா என்ன நீ என்னென்னமா பேசுற முதல்ல கீழே இறங்கி என் கூட வீட்டுக்கு வா உன்னை பழையபடி தூண்ல கட்டி போட்டு அடிச்சாதான் புத்தியே வரும் நீ எங்க போகாத நான் சொல்லுங்க கேளு அம்மா நீங்கள் சரியிடாத விலகு எங்க அப்பாவை வீட்டை விட்டு வரட்டேன் இந்த கணக்கை வச்சுதான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கை கடனே கொடுத்து எங்க அம்மாவோட கற்புக்கே வில பேசுறேன் நான் இளைஞம் நீயும் திருட நானும் திருட எனக்கு தெரியும் அட்டான் என்ன சும்மா விடாது
ஆனா நான் ஒண்ண விட மாட்டேன். ராஜு, நீ வஞ்சம் தீக்க வந்தது நாகலிங்கத்தை தீத்துட்ட, ராணியை விட்டுடு. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாது. ராஜு, ராணி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு அம்மா வாக்கு கொடுத்திருக்காங்க. அதை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். கடைசியா சொல்ற ராமு, அம்மாவுக்கு ஒரு மகன் தேவை, அது நீதான். என்னை விட்டு உன் மகன் ராணியும் ஒரு தாய்க்கு மகதான். ராஜே, ஒரு பெண்ணோட மரியாதையை நீ குறைக்கும் போதெல்லாம் உன் தாயோட மரியாதையை குறைக்கிறதா தான் அர்த்தம். உனக்கு நான் பரதாக சொல்லியிருக்கேன், நான் ஒரு மகனை ஏற்க தயாரா இருக்கேன். ஆனா ஒரு பெண்ணோட மானம் பறிப்பாரதை என்னால கடைசிக்கவே முடியாது. ராஜு, ராணியை விட்டுடு. விடமாட்டேன், உனக்கு தைரியம் இருந்தா சுட்டுக்கோ. Thank you.